அஸ்வின் கரியர் கேரன்ஸ் எக்ஸ்பர்ட். ஆல்ரெடி வந்து எபிசோட் 13 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து 14th எபிசோட். டயர் 4 காலேஜஸும் சொல்லுன்னு சொன்னாங்க, பட் டயர் 1 அண்ட் 2லேயே போதும் அப்படின்னு நாம் நினச்சோம். பட் டயர் 3 அதுவும் சொன்னோம், இப்போ டயர் 4 நம்ம சொல்கிறோம். பட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வச்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். டயர் 4 பார்த்தீங்கன்னா 189 காலேஜஸ் ஆகுது. அந்த 189 காலேஜஸை வந்து நம்மளால் ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஹவவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய வெல்ஃபேருக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா வேக வேகமாக நம்ம ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ ஃபைண்ட் டயர் 4 என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக டயர் 5 அதுக்கப்புறம் ஒரு 122 காலேஜஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் டயர் 5 இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் டயர் 5 வந்து நம்ம போட போகிறது இல்லை, டயர் 4 நம்ம நிறுத்திக்க போகிறோம். ஸோ டயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் வந்து டயர் 4 இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ டயர் 4 பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வந்து டயர் 3 இருக்கக்கூடிய லாஸ்ட் காலேஜ், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் ஃபீல்டில் ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 பீக்காக இருந்திருக்கும், ரவுண்டு 4, ரவுண்டு 5 குறைஞ்சிட்டே போயிருக்கும். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 4 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 நம்பர் போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் குறைவு, செகண்ட் ரவுண்டில் குறைவு, தேர்ட் ரவுண்டில் குறைவு, ஃபோர்த் ரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டில் இருந்திருந்திருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கிறோன்னா இவங்கள வந்து டயர் 4 அப்படிங்கிறது, அதாவது 110 கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கிறவங்க அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த காலேஜஸ்லாம் வரும். கிட்டத்தட்ட டயர் 4 அண்ட் டயர் 5ங்கிறது லாஸ்ட் ரவுண்டில் தான் அதிகமானவர்கள் எடுத்ததாக தான் இருக்கும். பட் இந்த டயர் 4 டயர் 5 நம்ம என்ன பிரித்து பார்த்தோம்னா ஓவரால் அட்மிஷன்ஸில் 30% பிலோ இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் டயர் 5 வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10%, 21%, 11%, 9% இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிலோ 30 இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் கம் புட்டட் இன் 5. கட்டாயமாக மொத்தமே 4 ரவுண்டு தான், ஒன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அதிக சீட் போயிருக்கும், இல்லை செகண்ட் ரவுண்டில் அதிக சீட் போயிருக்கும், இல்லை தேர்ட் ரவுண்டில் அதிக சீட் போயிருக்கும், இல்லைனா ஃபோர்த் ரவுண்டில் அதிக சீட் போயிருக்கும். பட் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோர்த் ரவுண்ட் எங்களுக்குமே ஃபோர்த் ரவுண்ட் தான் சார் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்மிஷன்ஸில் 30% விட குறைவாக அட்மிஷன்ஸ் இருக்கிறவங்கள 5th டயரும், 30%க்கு மேலே 4th ரவுண்டில், அதாவது லாஸ்ட் ரவுண்டில் சீட் அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 4 வச்சுருக்கோம். ஸோ டயர் 1 பொறுத்து திருப்பி சொல்கிறேன், டயர் 1 மொத்தம் வந்து TNEல 4 ரவுண்ட் இருக்கும். டயர் 1 அதிக சீட் போச்சுன்னா அதை டயர் 1 வச்சுருப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அதிக சீட் போச்சுன்னா டயர் 1, செகண்ட் ரவுண்டில் அதிக மாணவர்கள் அந்த கல்லூரியில் இருக்கிறாங்க அப்படின்னா டயர் 2, தேர்ட் ரவுண்டில் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா டயர் 3, ஃபோர்த் ரவுண்டில் அதிகமானவர்கள் இருக்கிறாங்கன்னா டயர் 4 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக பிரிக்கிறது எப்படின்னா டயர் 1 அப்படின்னா வந்து 175 அண்ட் அபவ் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க அந்த காலேஜில். டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 140 175 கட் ஆஃப் எடுத்தவங்க அதிகமாக இருப்பாங்க. டயர் 3 அப்படின்னா 110 140 வரைக்கும் எடுத்தவங்க அதிகமாக இருப்பாங்க. டயர் 4 110 விட பிலோ எடுத்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க டயர் 4. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காலேஜஸ் அண்டர் டயர் 4. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காலேஜை விசிட் பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள். ஸோ அந்த காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி KITன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூரில் இருக்குது இந்த காலேஜ். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஃபீல்டு பர்சன்டேஜ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 0.81 கட்டாயமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து எடுத்திருப்பாங்க, ரவுண்டு 2 ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்துருப்பாங்க. 50%, அதாவது 49.4% கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 110 கட் ஆஃபில் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 4 நம்ம கொண்டு போயிருக்கோம். இது சப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரி கிட்டத்தட்ட 4% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் எல்லா காலேஜ், இது அடுத்த காலேஜ் நம்ம சொல்ல போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாருமே சேரல, செகண்ட் ரவுண்டில் 8.56, தேர்ட் ரவுண்டில் 42% எடுத்துருக்கிறாங்க, இதில் வந்து 45% அது ரவுண்ட் 4 எடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த காலேஜுக்கு இந்த காலேஜ் கம்பேர் பண்ணுறப்ப எந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் தான் நல்ல காலேஜ். ஏன்னா தேர்ட் ரவுண்டில் 42 எடுத்துருக்குறாங்க, ஃபோர்த் ரவுண்டில் 45. ஆனால் இப்போ இந்த சொன்ன நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து தேர்ட் ரவுண்டில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஃபோர்த் ரவுண்டில் மிக அதிகமாக இருக்குது. அப்போது
50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலோ 120 கட் ஆஃப்ல இருப்பாங்க. ஸோ அடுத்த காலேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடிநாயக்கன் ஒரு தேனி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் ஈசனாரி கோயம்புத்தூர், அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன், அடுத்து விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் சொலகோபாளையம் கோயம்புத்தூர், அடுத்து சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர், செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவகாசி, அடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, மகாகவி பாரதியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தென்காசி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச், JNN இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங், KSR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது KSRோட தேர்ட் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து மிக குறைவாக 290 தான் இருக்கும், இதோட KSRோட தேர்ட் காலேஜ். அடுத்து சார் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தீரஜ் லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹயர் டெக்னாலஜி செங்கல்பட்டு, வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். நல்லா பாருங்க, இது வந்து சென்ட் ஜோசப் டயர் டூல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து சென்ட் ஜோசப் அஃபாசிட்டஃபி எஸ் போட்டிருப்பாங்க. அஃபாசிட்டஃபி எஸ் போட்டா டயர் டூ, அஃபாசிட்டஃபி எஸ் இல்லைன்னா டயர் ஃபோர். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து டயர் டூல் இருக்கக்கூடிய நல்ல காலேஜ்னு சொல்லிட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சார் நாங்கள் டயர் அந்த காலேஜ் நினச்சி இதை எடுத்துட்டோம் அல்லது இந்த காலேஜ் நினச்சி அதை எடுத்துட்டோம் சொல்லி குழம்புவாங்க. அதனால் பார்த்துக்கோங்க, இதோட கவுன்சிலிங் கோடு பார்த்துக்கோங்க, டயர் ஃபோரில் இருக்கக்கூடிய காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஸோ சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூர், மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி, நரசு சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓமலூர் சேலம், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி, பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், PSR இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். நான் மறுபடியில் சொல்கிறேன், இந்த கல்லூரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்டு, இது வந்து ஃபோர்த் ரவுண்ட் ஆக்சுவலாக. சப்ளிமெண்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தனியாக ரொம்ப நாள் கழிச்சு சப்ளிமெண்ட்ரி நடத்தி உள்ளே போடுவாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் அப்படிங்கிறதப்ப லாஸ்ட் ரவுண்டில் சீட் எடுக்கக்கூடிய கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டுருக்கோம். தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிரத்யூஷ் இன்ஜினியரிங் காலேஜ், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம டயர் த்ரீல பார்த்தோம் கடைசியாக, அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து டயர் ஃபோரில் இருக்கு. ஸோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம டயர் டூவில் பார்த்துருப்போம், இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஃபோரில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது பச்சாபாளையம்ல இருக்கு. கோட் நம்பர் பார்த்துக்கோங்க 2725. அடுத்து MAM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், முத்தாயம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது இந்த ஃபோர்த்துலேயே முதல்ல பார்த்து இப்போ முத்தாயம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்து வந்திருக்கு. நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருநன்றவூர், AVS இன்ஜினியரிங் காலேஜ், பொஞ்சஸ்ரீ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பாரதியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன், ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது விவேகானந்தா காலேஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் டயர் ஃபோர்லேயே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஃபோர்லேயே அடுத்த காலேஜ், பெரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, முகமது சதக் AJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓல்டு மகாபலிபுரம் ரோட் செங்கல்பட்டு, தாகூர் இன்ஸ்டியூட், DMA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல டயர் டூல் இருக்கிறது சென்ட் ஜோசப்க்கு அஃபாஸ்டஃப் எஸ் டயர் ஃபோர், இதுக்கு முன்னாடி பார்த்தா அஃபாஸ்டஃப் இல்லாமல் சென்ட் ஜோசப். இதில் பாருங்க அஃபாஸ்டஃபி மட்டும் தூக்கி விட்டுட்டு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட அண்ட் டெக்னாலஜிங் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கூட கோடையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஜெயராஜ் அன்னபாத்தியம் CSI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நசிரி தூத்துக்குடி, MRK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செந்தூர், AKT மெமோரியல் காலேஜ், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர்,
இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் டிஆர்பி, இது எஸ்ஆர்எம் குடும்பத்தோட ஒரு கல்லூரி, எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சி, அது மொத்தம் 282 பேர் இருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 153% தான் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 4 போகிறப்ப சீட்ஸ் ஃபில்லிங்கும் குறைவாக இருக்கும் ஜென்ரலாக. பட் சில கல்லூரிகளில் வந்து மேலே இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல் நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபிஆர் எஸ்ஆர்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேளம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கிணத்துக்கடவு கோயம்புத்தூர், பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சி, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அரசு இன்ஜினியரிங் காலேஜ், செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, விவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் கன்னியாகுமரி, ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகர், நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயர் 3 பார்த்துருப்போம். இது அவங்களுடைய இன்னொரு காலேஜ் திருச்சியில் இருக்கு, கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எம்ஏஎம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் கள்ளக்குறிச்சி, கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், பாண்டியன் சரஸ்வதி, சண்முகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சூலூர் கோயம்புத்தூர், ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை, பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி, இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி, எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விழுப்புரம், எஸ்ஏசிஎஸ்எம்ஏவிஎம்எம் என்ஜினியரிங் காலேஜ் கிடாரிப்பட்டி மதுரை, ரோவர் என்ஜினியரிங் காலேஜ் ஏலம்பலூர், அல் அமீன் என்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா டயர் 4 அட்டானமஸ் உண்டு, டயர் 5 நம்ம அட்டானமஸ் இருக்குது, டயர் 4 கூட அட்டானமஸ் கல்லூரி இருக்குது. இது 220 ஒரு அட்டானமஸ் கல்லூரி எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது 230 மாணவர்கள் தான் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. அதோட பர்சன்டேஜ் ஃபில்டே வந்து பார்த்தீங்கன்னா 42.31 தான், 4th ரவுண்டில் 31% ஃபில் ஆயிருக்கு, மற்றவங்களெல்லாம் 0.0 இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், கணாதிபதி தொல்சிஸ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர், எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மவுண்ட் ஜியான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி புதுக்கோட்டை, மிஸ்ரிமல் நவஜி ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், தானிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பாருங்க. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி, 343 சீட், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 0, 4th ரவுண்ட் 53, டோட்டல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 40.52% சீட் தான் ஃபில் ஆயிருக்கு. சென்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஏஷியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, கிறிஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல், கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆலி முகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரோவர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பெரம்பலூர், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇடி இன்ஜினியரிங் காலேஜ், மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல், சென்ட் ஆன்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு, சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஏஞ்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருப்பூர், சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எம்ஐஇடி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருமுத்தம்பட்டி கோயம்புத்தூர், அரியலூர் இன்ஜினியரிங் காலேஜ், பிரியதர்ஷினி இன்ஜினியரிங் காலேஜ், குளோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸஸ் கேட் திருநெல்வேலி, த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருவத்தூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி சென்னை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர், IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விழுப்புரம், ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜெயலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ், பாரதி நிகேதன்
இன்ஜினியரிங் காலேஜ், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன், சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை, கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தூத்துக்குடி. பாருங்கள், இது ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தூத்துக்குடியில் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், பாவை காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், பொதிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பத்தூர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காலேஜஸ் அண்டர் டயர் 4. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காலேஜை விசிட் பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இப்போ டயர் 1 ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா நல்ல மார்க் இருந்தான்னு பார்க்க போகிறோம், டயர் 2 ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா, டயர் 3 ஸ்காலர்ஷிப் இருக்கா, அப்போது டயர் மெயினாக வந்து நம்ம டயர் 1 அந்த டயர் 2 வச்சு பார்க்க போகிறோம். எந்தெந்த டயர் 2 காலேஜஸில் நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறது, இந்த காலேஜுக்கு போனால் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு போனீங்கன்னா ஹை கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்காலர்ஷிப்போட சீட் கிடைக்கப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை வந்து அடுத்த வீடியோவில் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக டயர் 1, டயர் 2, சில டயர் 3 காலேஜஸ், பிகாஸ் நான் டயர் 3 ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 45 கல்லூரிகள் பார்த்தோம். 45 கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கல்லூரிகளில் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கல்லூரிகளுக்கும் எப்படி வந்து ஸ்காலர்ஷிப் ஷீட் போகிறது அப்படிங்கிறதையும் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்காலர்ஷிப் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல் அண்ட் தி லென்ஸ். பை ஃப்ரம் அஸ்வின்.